வணக்கம். நாம இன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப ஃபன்னா என்ஜாய் பண்ணி விளையாடக்கூடிய சக்கி சீஸ் அப்படிங்கிற இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இன்டோர் கேம்ஸ் விளையாடுற மாதிரி இடம், ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக நாங்கள் இங்கே வரல, ஏன்னா எல்லாமே லாக்டவுன்னால அங்கங்கே க்ளோஸாக தான் இருந்தது. இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெதரும் வெளியில் டல்லாக இருந்தது, சரி அப்போ இன்டோரில் விளையாடலாம், கூப்பிட்டு வரலானுங்கிறதுக்காக நாங்கள் இன்டோர் வந்திருக்கிறோம். இந்த என்ட்ரன்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்டாம்ப் மட்டும் கையில் என்ட்ரன்ஸில் அடிப்பாங்க, திரும்ப வெளியே வரும்போது அந்த ஸ்டாம்பை பார்த்துட்டு நம்மளை வெளியே விடுவாங்க. இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் கிடையாது, நம்ம வந்து யாருனாலும் என்ட்ரி ஆகிக்கலாம். உள்ள இந்த என்ட்ரன்ஸில் நம்ம கேம் விளையாடுறதுக்கு டோக்கன் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பீஸா அந்த மாதிரி சாப்பாடெலாம் கூட அங்கே செய்வாங்க, நம்ம வேணால் அதையே ஆர்டர் பண்ணி வாங்கி அங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கும் இடம் ரொம்பவே வசதியாக அங்கே உள்ளுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் அப்படிங்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லாக கொஞ்சம் நிறையவே அந்த இடத்துலாம் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. மெயினாக விண்டர் நேரத்தில் நம்ம அடிக்கடி இங்கே வர்றது உண்டு. ஏன்னா ஜெசிகா சின்ன குழந்தையாக இருக்கும்போது ரொம்பவே ஆசைப்படுவாங்க இங்கே வர்றதுக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, இதுலேயே நம்ம கார்டை போட்டு இங்கே விளையாடுறது கூட கார்டு வாங்கிக்கலாம், அல்லது அந்த கார்டு வந்து ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கவுண்டரில் போய் கூட அவங்ககிட்ட வந்து நம்ம கார்டு வாங்கிக்கலாம் ப்ளே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. இது வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்த்டே பார்ட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது. நம்ம வந்து ஆன்லைனில் அல்லது நேரில் வந்து நம்ம வந்து டேட்டு டைமிங்லாம் புக் பண்ணிட்டு அதே டைம்த்துக்கு நம்ம வந்தோம்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஜூஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. சக்கி சீஸ் வந்து பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் வந்து சாங்லாம் போட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம பணம் நிறைய செலவு பண்ண வேண்டி வரும், நம்மளே வந்து சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து கேக் கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நம்ம கேக் கொண்டு வந்து இங்கே இந்த விளையாடுற இடத்து பக்கத்துலேயே டேபிள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம அந்த டேபிளில் வந்து கேக் வச்சு நம்ம கேக் கட் பண்ணலாம். இங்கேயே பீஸா ஏதாவது வேணால் ஆர்டர் பண்ணி இந்த டேபிளை வச்சு நம்ம வந்து சாப்பிட்டு சிம்பிளாகவும் பர்த்டே பார்ட்டியை முடிக்கலாம். இல்லைனா அதுக்குள்ளே ஹாலும் இது கூடவே இருக்குது, இந்த விளையாடுற இடத்த விட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அதுவும் பின்னால் நம்ம வீடியோவில் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. அதில் வச்சு பண்ணால் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டே பே பண்ணி நல்ல மாதிரி பண்ணிக்கலாம். குழந்தைங்க வந்து ஃபோனில் லேப்டாப்பில் இந்த மாதிரி கேம் விளையாடுறது, இது வந்து ரியலாக நேரில் விளையாடும் போது இன்னும் ரொம்பவே பண்ணாங்க, அந்த கேமெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் இருந்தது, எல்லாமே குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டீலா நோ டீலா அந்த கேமும் இருந்தது. நம்ம டிவி ஷோவில் பார்த்துருப்போம், அந்த கேம் வந்து நம்ம வந்து நேரில் இங்கே விளையாடுறது இன்னும் ரொம்பவே பண்ணாக இருந்தது. கேம்ஸ் மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஃபோட்டோ பூத்லாம் கூட குழந்தைங்களுக்கு இருந்தது, அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது உடனே அதையே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும், அதுவும் ரொம்ப குழந்தைங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஃபோட்டோ அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து சக்கி வேஷம் போட்டு ஒருத்தவங்க அப்பப்போ அடையில் வருவாங்க, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து பண்ணாங்க கூட விளையாடுறது, அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நம்ம விளையாடக்கூடிய அந்த கார்டை வந்து ஒவ்வொரு கேமுக்கு கீழேயும் வந்து டேப் பண்ணுறக்கு இடம் இருக்கும், அந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து விளையாடலாம். விளையாடும் போது நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் வின் பண்ணணும் வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அல்லது 5 பாயிண்ட்ஸ் நம்ம வின் பண்ணோன்னா நம்ம ஒரு டேப் அந்த கார்டை டேப் பண்ணிட்டு விளையாடும் போதே அந்த கார்டிலே வந்து அந்த பாயிண்ட்ஸும் ஸ்டோர் ஆயிடும். 1 ஹவர் நம்ம கேம் விளையாடுறோன்னா நிறைய கேம் விளையாண்டுருப்போம், எல்லா கேமில் உள்ள நம்ம வின் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த கார்டில் தான் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இதுக்கு வந்து ப்ரைஸும் உண்டு, அங்கேயே வந்து சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க, நிறைய டாய்ஸ் எல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க. ஒன்று ஒவ்வொரு பாயிண்ட்ஸு, இது ஒரு திங்ஸ் வந்து 25 பாயிண்ட்ஸ், இன்னொரு திங்ஸ் வந்து 2000 அந்த மாதிரி, 5000 3000 100 இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட்ஸ் கார்டை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா அதை அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு இப்போ 100 பாயிண்ட் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த 100 ஒரு 4-5 ஐட்டம் வச்சுருப்பாங்க ப்ரைஸ், நம்ம அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்பவே ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, ஏன்னா கேமும் விளையாண்டு வரும்போது சின்ன ஒரு கிஃப்ட்டும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அவங்க ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய 3000 கிட்டக்கு பாயிண்ட்ஸ் வந்து வின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து நிறையவே அவங்களுக்கு டாய்ஸ் கிடச்சிருக்கிட்ட 9 டாய்ஸ் வந்து அவங்க வாங்கினாங்க, அதில் ஒரே பெரிய டாய்ஸ் வர இருந்தது. ஆனால் அவர் வந்து இன்றைக்கி ரொம்பவே என்ஜாய் பண்ணி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற அத்தனை கேம்ஸு திரைப்பாட்டி கொண்டாடுங்க, அந்த ஹாலு அந்த டாய்ஸு கொடுக்குற கிஃப்ட் ஷாப் இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன், அதை அவங்ககிட்ட காமிச்சிருக்கேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். நாங்கள் ரொம்பவே ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம் இந்த வீக்கெண்ட், எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக போச்சு. உங்கள் வீட்லேயும் குட்டிஸ் இருந்தாங்கன்னா இதெல்லாம் காமிச்சு நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி.